ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, என்னாடுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா இறைவா போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா. புதியோம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா டாக்டர் மகேஷையன். நம்ம மாணவர்கள் சொல்லிக் கொடுத்து மாணவர்களே ரொம்ப அழகாக இப்போ ஒவ்வொரு இடங்கள்லையும் பார்த்துட்டு இருக்காங்க. அது ரொம்ப நல்லா பலன்கள் கொடுக்கக்கூடியது அளவுக்கு இருந்துருக்கு. நம்ம நிறையா ஹோம காரியங்கள் மற்ற சத்காரியங்கள்லாம் நம்ம எடுத்து பண்ணிட்டுருக்கோம். ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா அதில் நம்மளுக்கு பூர்ணமான பலன்கள் கொடுக்கும். ஒரு ஜாதகம் பலன் சொன்னதுக்கப்புறம் இதுதான் வழின்னு சொல்லி அந்த வழிகளை நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுத்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துகிட்டு இருக்கும். ஆக காசி யாத்திரா, அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா இந்த மாதிரி ஹோம காரியங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கங்காட்டி இப்போ ஜோதிஷம் பார்க்குற விஷயங்கள்லாம் நம்மளுடைய மாணவர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் எந்த விஷயமாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட தாராளமாக பண்ணிக்கலாம், அது நல்ல பலன்களை கொடுக்கும். சரி, இன்றைக்கி பொதுவாக பார்த்துட்டோம்னா நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுறத விட இது இருக்குதுன்னு சொல்லி சந்தோஷப்படுறது பெருசுன்னு பெரியவங்க சொல்கிற வழக்கங்கள் இருக்குமா. அப்படி ஒரு மாணவர் என்ன பண்ணுறார், தான் வந்து கராத்தை கற்றுக்கணும்னு நினச்சிருக்கா, அசம்பாவிதமாக என்ன எடுத்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் தன்னுடைய இடது கை போயிடுது. இருந்தாலும் அந்த மனசில் அந்த வெறி இருந்தங்காட்டி திருப்பி குருவிட்ட போகிறார். போய் ஏன் எனக்கு ஒரு கை இல்லை, நான் ஜூடோ கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே அந்த குரு சொல்கிறார், ரொம்ப அற்புதம், உனக்கு ஒரே ஒரு குற்றுப்பயிற்சியை பழகித்தரேன், இதனை படிச்சுக்கோ, இது போதும்னு சொல்கிறார். சரின்னு சொல்லிவிட்டு ஒரு 10 நாள் ஒரு குத்துப்பயிற்சியை பயில்றார். அவன் ரொம்ப அழகாக சேர்த்து அடுத்தது என்னன்னு கேட்குறான். குரு திருப்பியும் 10 நாள் அதையவே பண்ண சொல்கிறார். அடுத்தது என்னன்னு கேட்டான். இப்படியே ஒரு 3 மாதம் போயிடுத்து அவனுக்கு போர் அடிச்சு, என்னடா குரு ஒரே ஒரு பயிற்சி தான் சொல்லி கொடுத்துருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த 3 மாதத்துலேயே அவர் என்ன பண்ணுறார், அந்தோடைய ஸ்டூடெண்ட்டை வந்து ஒரு சண்டை பயிற்சிக்கு அனுப்புகிறார். அந்த 2 கைகள் இருக்கக்கூடிய நபர் வரார். இவனுக்கு ஒரு கை இல்லை, ஒரு கை மட்டும்தான் இருக்குது. பார்க்குறான், ஆச்சரியப்படுறான், என்னடா இது, இவங்ககிட்ட போய் நம்மளை சண்டை போட விட்டுருக்காளேன்னு. சரி, இருந்தாலும் சண்டை போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வரான். இந்த பையன் என்ன பண்ணுறான், ஒரே ஒரு குத்துல அவனை வந்து சாச்சி ஒழிச்சு விடுறான். இவனுக்கே ஆச்சரியமாக போயிடுது, அங்கே இருக்கிற வாழ்க்கெல்லாம் ஆச்சரியம். நேராக அந்த நபர் வந்தார், குருவே எனக்கு தான் ஒரு கை கிடையாது, நான் குத்தினா விழுந்துட்டான், எப்படி இது அப்படின்னு கேட்டாரான். இப்போ அவர் சொன்னாரான், நீ வந்து படித்த பயிற்சி வந்து ரொம்ப சிரமமான ஒரு குத்து பயிற்சி, ஆனால் நீ 10 நாள்லேயே அதை முடித்து அடுத்தது என்னென்னு கேட்க ஆரம்பிச்சிட்ட, அதுக்கப்புறம் திருப்பி இதையவே நான் சொல்லி கொடுத்தேன், அதை இன்னொரு 10 நாளில் நீ முடிச்சிட்ட, அப்போது சிரமமாக இருக்கக்கூடியது மற்றவங்க 3 மாதம் முடிக்கக்கூடியது, நீ 10 நாளில் 10 நாளாக 3 மாதத்தை கணக்கெடுத்துட்டு அப்படின்னா கிட்டத்தட்ட 90 நாட்கள் இதை ரொம்ப அழகாக பயிற்சி பண்ண, அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா இந்த பயிற்சியில் வந்து ஒன்று அவன் வீழ்த்தணும்னு சொன்னால் அவன் வந்து உன்னுடைய இடது கையை மடக்கினா மட்டும்தான் உன்னை வந்து அதை தடுக்க முடியும், அப்பேற்பட்ட தற்பாப்பு கலையுது, ஆனால் உனக்கு இடது கை கிடையாது, அது உனக்கு சாதகமாக போயிடுத்து, அதனால் நீ வெற்றி கொண்டுட்டேன்னு சொன்னான். பல பேர் நமக்கு இடது கை இல்லைன்னு நினச்சா, ஆனால் இன்றைக்கியுடைய சண்டை பயிற்சியில் இதுதான் எனக்கு ஒரு ப்ளஸ்ஸாக மாறியிருக்கு, இறைவன் எதுவுமே நல்லது தான் செய்வான் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு இல்லைன்னு இருக்கிறதோட இருக்கிற விஷயத்தை நினைத்து சந்தோஷப்பட்டு ஜெயிக்கிறதுல முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற அற்புதமான ஒரு கதையில் இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 11/3/2020 ஸ்ரீவிகாரிவரிடம் மாசி மாதம் 28ஆம் திருநாள் புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் ஹஸ்தம். 10:43 வரை பின்பு சித்திரை. இன்றைய திதி த்விதியை. 7:21 வரை பின்பு திருத்தியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் சதயம் பூரட்டார். நல்ல நேரம் காலை 9:45 முதல் 10:30. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்னைக்கு புதன்கிழமை, ரொம்ப விசேஷமான கிழமை. புதன் புத்திநாதர்ன்னு சொல்லுவான். அதே மாதிரி புதன்கிழமை விநாயகப் பெருமானையும் பெருமாளையும் வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷம். நட்சத்திரம் இன்னைக்கு பார்த்துட்டேன்னா அஸ்த நட்சத்திரம், சந்திர பகவானுடைய நட்சத்திரம். பிரயாணத்துக்கு வெற்றி, வெளிநாடு ஆன்சைட் சம்பந்தமான வேலை எதிர்பார்த்தவாளுக்கு, தாயாருக்கு ரொம்ப நாளாக உடம்பு உபாதையாக இருக்குது,
உடம்பு சரியாகணும் சரியாகணும் சரியாகணும்னு வேண்டின்னு இருக்கிற வாளுக்கெல்லாம் நிச்சயம் அந்த காரியம்லாம் சக்ஸஸ் ஆகும். பேச்சு வராத வாளுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானை வேண்டிக்கோங்க, அந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிரார்த்தனை வச்சுக்கோங்க, தன்வந்திரி ஹோமம் எல்லாம் பண்ணிக்கோங்க. இந்த பேச்சுக்களில் ஒரு நூல் ஜாஸ்தி ஆகும். குழந்தைகள் நிறைய ஆட்டிசம் டவுன் சின்ட்ரம் இந்த மாதிரி ஹைப்பர் ஆக்டிவ் சம்மந்தமான பிரச்சனை இருந்துன்னு இருக்கிற வாளுக்கு இந்த நட்சத்திரம் கொஞ்சம் இந்த உடல் ஆரோக்கியத்தை பெருக்கும், குறைபாடுகளை நீக்கும். அப்பேற்பட்ட அற்புதமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரம்னு சொல்லி இன்றைய தினம் இந்த நட்சத்திரத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்த்தோம்ல. இந்த நட்சத்திரம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களுக்கு நிம்மதியான நாள். இந்த காரியம் நடக்காதுன்னு நினச்ச காரியம் நடந்தது. பா, கொஞ்சம் நேரம் தூங்கினாலும் நிம்மதியாக தூங்கணும்ப்பா, கொஞ்ச நேரம் சாப்பிட்டாலும் நிம்மதியாக சாப்பிடணும் அப்படின்னு பிடித்தனதை வாங்கி சாப்பிட்றது, சமைத்து சாப்பிட்றது, நண்பர்கள் கூட பகிர்ந்து சாப்பிட்றது, இப்படி போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். மேஷராசி என்பர்களுக்கு படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன், நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று என பல வர்ணனிடம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை படிப்படியாக 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 உயர்த்தும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, நல்லது யார் கெட்டவை யார் அப்படின்னு ரொம்ப அழகாக பாகுபாடாக பிரிக்கக்கூடியதாக இருக்கும். தெய்வ அனுகிரகங்கள் உண்டு. காலை வேளைகளில் சில பதட்டங்கள் இருக்கும், மத்தியானம் அது போயிடும். கோபித்து கொள்றதை தவிர்த்துக்கிறது நல்லது, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கக்கூடாது. ரிஷபராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, சிக்கல் சிங்கார வேலன் வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, பயந்துன்றிருந்தது, அச்சப்பட்டது, கவலைப்பட்டது, எல்லாம் போயிடும். ரொம்ப நாளாக பார்க்காத நண்பர்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கிடும், வாங்கினதுக்கப்புறம் பதட்டப்படுவோம், ஐயோ எப்படி அடைக்க போகிறோனோ எப்படி அடைக்க, தாராளமாக அடைக்கும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்தி, ஒன்று ஆகாது அதை தான் சாப்பிட பிடிக்கும், ஆனால் சாப்பிடப்படாது, கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று இனம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு வெற்றி தரக்கூடிய அற்புதமான வழிபாடு. கடகராசி என்பர்களே, சிந்தனை பெரும் பயன்களை கொடுக்கும். கவிஞர், புலவர், புஸ்தகம் எழுதுறவா, ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்துருக்கிறவா, டைரக்ஷனில் இருக்கிறவா, க்ரியேட்டிவான மைண்டில் இருக்கிறவா, ஆட்டோ கேட் கேடு படித்தவா, பில்டிங்க்கு உண்டான டிராயிங்கெல்லாம் போடுறவா, வாஸ்து நிபுணராக இருக்கிறவாளுக்கு அருமையான பலன்கள். ரொம்ப நாளாக இருந்த தடைகள் விலகிடும், பண வரவுகள் தேடி வரும். மற்றவா வம்புகளுக்கு நீங்கள் போகப்படாது, வீட்டு அருகாமையில் இருந்த பிரச்சனைகள் தான் தீரும். மாலை 4 5 மணிக்குள்ள தடைப்பட்ட காரியம் நடக்கும், சுப சகுனங்கள் காதில் கேட்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் உமாமகேஸ்வரர் வழிபாடு கடகராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, பொறுமையோட ஒவ்வொரு காரியத்தை வெற்றி உண்டு, அனுகூல்யம் உண்டு. கோயில் காரியங்களுக்கு தாராளமாக செலவிடுது, அன்னதானம் அலங்காரம் அபிஷேகம் பண்ணுற விசேஷமான சொந்த பந்தங்களை சந்திக்கிறது, பூர்வீக சொத்து உங்களுக்கு லாபமாக கிடக்கிறது, பணம் வருமானம் கூடி வரும். ஃபினான்ஸ் சிட்டு நடத்திட்டு இருக்கா கவனம் தேவை, ஒரு பிரச்சனையில் மாட்டின்னு இருக்கோம், பிரச்சனையிலேருந்து விடுதலை கிடைச்சிடும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, காளி வழிபாடு, துர்கை வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி அன்பர்கள், வேண்டுதல்கள்லாம் இருந்தால் சட்டு நிறைவேற்றிடும், விடாமுயற்சி வெற்றியை கிடைக்கும். வேலை வாய்ப்பு தேடின வாளுக்கு அருமையான வேலை வாய்ப்பு உண்டு. குழம்பின விஷயத்தில் திருப்தியான செய்தி வரும், நீங்கள் நினச்ச காரியம் ஒன்று அற்புதமாக நிறைவேறும். வெளியில் சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் அனுகூல்யத்தை கொடுக்கும், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சென்னியாண்டவர் வழிபாடு, சிவ வழிபாடு, துர்கை வழிபாடு அற்புத பலன்களை தரும் இன்றைய தின வழிபாடு. துளாராசி என்பர்கள்,
ஒரு விஷயம் நம்மளை விட்டு போயிடுது, அதையவே நினச்சிட்டு இருந்தோம்னா வருது. ஒரு விஷயம் இருக்குது, இதை மேம்படுத்துறது எப்படின்னு நினச்சிட்டோம்னா சக்ஸஸ். படிப்பில் முன்னேற்றம் உண்டு. நர்சிங் படித்தவா, ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா, ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், ஹோட்டல் நடத்திட்டு இருக்கிறவளுக்கு அற்புத பலன்கள் தரும். துளாராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் ஒன்று. இதன் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்க்கை வழிபாடு, மகிஷாசுரமர்த்தினி வழிபாடு அருமையான பலன்களை தரும் வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்கள் முன்னேற்றமான பாதைகளில் போவா. சொந்த பந்தத்துக்கெல்லாம் கொஞ்சம் கந்திருஷ்டியாகும். புதிய இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்குவேன், நகை வாங்குவேன். சார் நானே கஷ்டத்தில் இருக்கேன், எங்கே போய் வாங்குறது? முயற்சி பண்ணுங்கள், கஷ்டம் தீர்ந்துடும், கடன்கள் தீரும், பண வரவுகள் உண்டு. அடுத்தது என்னங்கிறத சிந்தி. தொலைக்காட்சியில் பணிபுரிஞ்சுருக்குமா, சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு அருமையான பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஒன்பது. நம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அன்னபூர்ணேஸ்வரி, காசி விசாலாட்சி, விஸ்வநாதர் வழிபாடு வெற்றி தரக்கூடிய வழிபாடு. தனுராசி என்பது அப்பப்போ நிறைய சோதனைகள், சாதனைகள் படைக்கலாம். தோல்விகள் இருக்கிற மாதிரி இருக்கும், வெற்றி வந்து நடக்காதுன்னு நினைப்பேன், நடந்து யாராவது ஆபத் பாண்டவராகத்தான் வந்து உதவி செய்யும். அன்னைக்கு இப்படி தான் நம்ம ஜோதிஷத்தில் சொல்லும்போது யாரோ ஒருத்தர் மூலமாக உங்களுக்கு உதவி கிடைக்கும்னு சொன்னேன். ஒருத்தர் கோயிலுக்கு போயிட்டுருக்கார், கார் வந்து நின்றுது, உள்ளுக்குள்ளே மனைவி குழந்தையெல்லாம் இருக்கார். இன்னொருத்தர் நேராக வந்த, சார் எங்கே போகணுன்னு கேட்டேன். இல்லை சார், மெக்கானிக் ஷாப் எங்கேயா இருந்தால் போகிறேன், எனக்கு என்னன்னு தெரில, ஏதாவது விட்டுருந்தா தெரில. அப்படியா, ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி ஒரு கயிறு கட்டி டோப் பண்ணி அழகாக கொண்டு போயிருக்கார். மெக்கானிக்கல் ஷாப்பில் விட்டார். அவர் பார்த்து ஒரு சின்ன ரெண்டு மூணு வேலை பண்ணார், அது சரியாயிடுத்து. கோயிலுக்கு அவர் போயிட்டார். சார் நீங்கள் காலையில் ராசி பலனில் சொன்ன மாதிரியே யாரோ ஒருத்தர் மூலமாக உதவி கிடச்ச அதே மாதிரி கிடச்சிடும். இன்றைக்கி நிறைய விஷயம் சக்ஸஸ் ஆகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு. நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பர்கள் ஆக்கப்பூர்வமாக சில காரியத்தை நல்ல அதிகாரத்துவத்துக்கு வருவேன், பணப்புழக்கங்கள் வரும், கஷ்டங்கள் போகும், நன்மைகள் வரும். யாராவது உங்களை பற்றி சொல்லி அதை காதில் வாங்கினா அப்போ கஷ்டப்படுவேன். நம்ம நல்லது தான் பண்ணோம், இவா ஏன் இப்படி நினைக்கிறாளேன்னு அது ஒன்று இருக்கு. தைரியமாக இருக்கலாம், சக்ஸஸ் ஆகும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் ஆறு. நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு. மாரராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. கும்பராசி அன்பர்கள் பாசத்தோட ஒவ்வொருத்தரும் வரவாழ கவனிப்பு. உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ்ஸு மனசுக்குள்ளே வச்சுப்பேன், வெளியில் சொல்ல மாட்டேன். தெய்வந்தான் துணை, தெய்வந்தான் துணை, தெய்வந்தான் துணைன்னு தெய்வத்து மேலேயே சதாகாலம் சிந்தனை பண்ணுவேன், நிச்சயம் வெற்றியாடு. சதயம் போராட்டாத நட்சத்திரத்தில் கூட புதிய முயற்சி வேண்டாம், ஒவ்வொரு நாள் கழிச்சு பண்ணிக்கலாம். மனதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் தீரும். சாயந்தரதாக கோயிலுக்கு போய்ட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று. நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மீனராசி அன்பர்களே பக்திமயமான தினம். சில விஷயங்கள்லாம் மனசுலையே வச்சுட்டு இருப்பேன், அந்த காரியத்தை சக்ஸஸ் பண்ணிவிடு. கடன்கள் தீந்தும், பெரிய முன்னேற்றம் இருக்கும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து ஒவ்வொரு விஷயத்தை பண்ணிவிடுவேன். தெய்வ சாநித்தியம், கடவுள் கூடவே இருந்து காப்பாற்று. முக்கிய பிஸ்னஸில் ஒரு நல்ல நபர் வருவார், அதன் மூலமாக பணம் வரும், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஏழு. இடம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, மோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. உங்கள் ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்களை பார்த்துக்கோ. அடுத்தது ஆன்மீகத்தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரீக பிராயசத்தில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, சார் ஐஸ்வர்யம் வரணும் சார், தனிப்பட்ட நபர், வீடு, ஆஃபீஸ், தொழில் எல்லாத்துலேயும் ஐஸ்வர்யம் வரணும் சார், இதுக்கு என்ன பண்ணுறது? முதல்ல ஐஸ்வர்யம் வரணும்னா நம்ம நம்மளை மாற்றிக்கணும். லக்ஷணம்னு சொல்லுவான், லக்ஷணம்னா என்ன? நம்மளை பார்த்தா ஒரு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு பாசிட்டிவாக வாழ்க்கை தோணும், அதுக்கு நல்ல லக்ஷணம் வேணும்.
முதல்ல நகத்தில் அழுக்கு இருக்கக்கூடாது, கால்கள் குதியங்காலில் அழுக்கு இருக்கக்கூடாது. வேலை செய்கிறவாளுக்கு இருந்தால் அது தப்பு இல்லை, சாயந்தரம் நேரத்துக்கு அப்புறம் கூட சொல்கிறேன் நான். எப்போவுமே வீடுகளில் ஊதுபத்தியில் சுகந்த வாசம் அடிக்கணும், சாம்பிராணி போடணும், நம்மளும் சுகந்த வாசம் அடிக்கணும். அதனால்தான் பூஜைகளில் கூட அத்தர் ஜவ்வாது எல்லாம் போடுற வழக்கங்கள் இருக்கும், சுவாமிக்கே போடுவான். எப்போவுமே நெற்றியில் விபூதி அல்லது சந்தனம் இருக்கணும், காலையிலனா சந்தனம், மத்தியானம்னா விபூதி, சாயந்தரம்னா விபூதி இருக்கணும். முகலட்சணமாக வச்சுக்கணும், ஏதோ ஒரு தெய்வத்தை ஆக்கர்ஷணம் பண்ணி அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும். பெரியவங்கக்கிட்ட நமஸ்காரம் வாங்கணும், வீடை சுத்தமாக வச்சுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் காலையிலேருந்து பெட்லேருந்து வெளியில் வந்துட்டுனா திருப்பி அதில் உட்கார்றத தவிர்த்துக்கணும். துணிகள் சுத்தமாக போட்டுக்கணும். சமையல் அறையில் அங்கங்கே பாத்திரங்களை போடக்கூடாது. ஒரு எச்சில், அந்த எச்சில் சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லா முழுகணும். சந்தி வேலைக்கு முன்னாடியே தலை கோதி கை கால் மூஞ்சி கழுவி விளக்கேற்றும். டெய்லி கந்த சஷ்டி படிக்கிறது விசேஷம், விளக்கேற்றுறது விசேஷம். வெள்ளிக்கிழமையானா அஞ்சு அஞ்சு தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். குத்து விளக்கு சொல்லிட்டுருக்கு. வீட்டில் எல்லா விசேஷங்களும் கடைபிடிக்கணும். சுவாமிக்கு டெய்லி நைவேத்தியம் பண்ணணும். இதே தான் தொழில் ஸ்தாபனங்கள்லையும். எப்பவுமே நிறையா பேர்த்த திட்டிகிட்டே இருக்கக்கூடாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடணும். காசு கொண்டு வந்தோம் அப்படின்னா சுவாமிகிட்ட வச்சு எடுக்கணும், மனையில் உட்காந்து பூஜை பண்ணணும். வீட்டுக்குண்டான வாத்தியாருக்கு இல்லை குருவுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை குரு பூஜை, பாத பூஜை பண்ணணும். பெற்ற தாய் தந்தையருக்கு ஒவ்வொரு விசேஷமான அவாட்ட நமஸ்காரம் பண்ணணும். வெளியில் போகும்போது மனைவிகிட்டையோ குழந்தைகிட்டையோ அம்மா அப்பாட்டையோ சகோதரர்கிட்டையோ சகோதரிகிட்டையோ காசை வச்சுட்டு சுவாமிகிட்ட வச்சு எடுத்து வச்சுட்டு போகணும். வியாபாரத்தில் ஒரு பகுதி சுவாமிக்குன்னு எடுத்து வைக்கணும். தினமும் கோயிலுக்கு போகிற பழக்கங்கள் வச்சுக்கணும். சுவாமியை நமஸ்காரம் பண்ணாமல் எங்கேயும் போகப்படாது, வந்தவொடனே சுவாமி நமஸ்காரம் பண்ணும். வீட்டு வாசலில் ரெண்டு விளக்கு ஏற்றணும். அதிகபட்சமாக வெளியூர்லேயோ சொந்த பந்த வீட்லேயோ தங்கப்படாது. இது போன்ற சத்காரியங்கள்லாம் நீங்கள் எடுத்து கடைபிடிச்சிட்டு எல்லாம் நிச்சயம் அனுகூல்யமாகும். வீட்டில் ஐஸ்வர்யம், தனக்குண்டான ஐஸ்வர்யம் கூடி வரும். இது போன்ற நல்ல விஷயங்கள், ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம். மீண்டும் நாளை சந்திக்க முடியும். உங்களிடமிருந்து விடைபெறு ஜோதிஷாச்சாரி, ஜோதிஷ கலாரத்ன டாக்டர் மகேஷ் வேல்வேல் வேல்முருகனுக்கு கரகரோ. நன்றி.